அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திற்கு பொருளுதவி செய்தால் அது ஏழை மக்களுக்கு போய் சேரும் என்று ஐயா அவர்கள் கூறுகிறார். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க. சங்கம் தொண்டர் திருவடியை பூச்சி தொண்டன் திருவடி வணங்கட்டு சங்கமாவும் தொண்டனை வாழ்த்துக்கிறேன். அவன் விரும்புகள் அழைத்து கை கூட வேண்டும். பொருளுதவி செய்த பண்ணி வாழ வேண்டும். ஆக இந்த சங்கத்துக்கு பொருள் கொடுத்து செய்தால் அது ஏழை மக்கள் போய் சேரும். ஆக நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைத்திருக்கு. எனது ஆசான் முருகப்பெருமான் 24/4/79 அன்று ராத்திரி 12 மணிக்கு அமாவாசை அன்று இடங்களையும் பெண்களையும் சேர்த்து வச்சான். குடும்பத்தை வச்சுருக்கான். வச்சிடறான். நானே உள்ளுக்கு இருக்கேன்னா உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கான். ஆக வாசி வசப்பட்டவன் நான். கௌரவ தற்பரிப்பு பேசவில்லை. உண்மைதான், வாசி வசப்பட்டவன். எத்தனை கோடி வந்தாலும் அல்லி நாட்டுக்கறிவோம். ஆகவே என் நட்பை விடுதா விடாதீர்கள். வாய்த்துட்டால் மௌன குரு வாய்க்கணும்னு சொன்னார் தாய்மான சாமிகள். வாய்ப்பு கிடைத்திருக்கு, பிடித்து கொள்ளுங்கள். வயசு 78 ஆச்சு. ஆமாம், வயசு அதிகம். வயோதிகண்ணா என் வயசு அதிகம்னு சொல்ல மாட்டா, வயோ அதிகம். இப்போ வயோதிகம் தான். ஆடா நீங்கள்லாம் வாழ்த்துருக்கீங்கன்னே மாதவ சொன்னார். அவர் ஆசான் மார்கனர். உங்கள் வாழ்த்து ஆற்றல் உங்கள் நல்ல மனசு வாழ்த்திருக்கீங்க. இந்த வாழ்த்து என்ன சில 100 ஆண்டுகள் நானும் வாழ்வேன். வயது அதிகம் இல்லை, வயோ அதிகம் தான். உங்கள் வாழ்த்து நீங்கள் வாழ என்று வாழ்த்தினால் இருக்க ஆண்கள் பெண்கள் சகோதரர்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வாழ்க்கை என்று வாழ்த்தினால் இன்னும் சில 100 ஆண்டுகள் இருப்போம். சில 100 ஆண்டுகள் இருந்தேன் காயத்தை நிலை கூடினான். நாங்கள் கேதிய வயசு ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா எந்த மனிதனுக்கு சக்தி யாருக்கும் கிடையாத ஒரு வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் வாழ்த்துங்கள். மேலும் மேலும் வாழ்த்தினால் சில 100 ஆண்டுகள் சில 1000 ஆண்டுகள் சில 1,00,000 ஆண்டுகள் சில 1,00,000,000 ஆண்டுகள் நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்போம். மாதவன் பேரப்பிள்ளையை பார்ப்பேன். மாதவன் பேரப்பிள்ளையை பார்க்க ஆசை எனக்கு வந்துடுச்சு. இவங்க சித்தப்பா பேரப்பிள்ளை பார்த்துட்டார். அவங்க அப்பாவை பார்த்துட்டார். இப்போ எனக்கு ஒரு ஆசை, மாதவனுடைய பேரப்பிள்ளையை பார்க்கணும். அப்படி திட்டம் இருக்குது. அப்போ அவர் என்ன செய்யணும், நான் வாழ்த்தணும். குருநாதன் வாழ்க்கை, ஒங்கடகுடாசன் வாழ்க்கை என்று வாழ்த்தினால் அந்த வாய்ப்பை நான் பெறுவேன். ஆக எல்லா உயிர்களும் வாழ்த்த வேணும். அப்போ சொல்லணும், ஆசான் கேட்கணும். நான் கனவிலும் பிற உயிருக்கு தீங்கே தான் இருக்கணும். எந்த உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது. பஞ்சம் பண்ணக்கூடாது. தூய மனம் இருக்கணும். தூய மனம் எனக்கு வேணும்பா. அதுதானே இந்த துறைக்கு என்னவன் கேட்டான். என்ன மூலதனா? தூய மனம். மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும். என தூயாருக்கு இல்லை நன்றாக நன்றாக வேணும்னா மனநலம் மண்ணுயிர் காக்கம். என்ன நலம் எல்லா புகழும் தரணும். ஏன்னா ஜாதி இல்லைக்கே எல்லாம் நம்ம சுகத்திற்கு அத்தனை பேருமே ஞானிகள் தொண்டு செய்த மக்கள்.